கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதி. சிடி ஸ்கேன் பரிசோதனைக்கு சென்ற நிலையில் மருத்துவர்கள் பரிந்துரை. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல். அரசியல் குழப்பம் நீடிப்பதால் கொழும்புவில் நாளை காலை 5 மணி வரை ஊரடங்கு உத்தரவு. அசம்பாவிதங்கள் தடுக்க இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை. வெளிநாட்டில் இருந்து கேரளா வந்த ஒருவருக்கு குரங்கு அம்மை அறிகுறி. மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு கருமுட்டை விவகாரத்தில் 4 மருத்துவமனைகள் மூட நடவடிக்கை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தொடர் கனமழை காரணமாக பில்லூர் அணை திறப்பு. வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.